பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 28 அதே 15 வசனத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை சொல்ல போகிறேன். ஏற்கனவே இந்த வசனத்தில் ஆண்டவருடைய குணாதிசயத்தை ருசித்து பார்ப்பதற்காக 3 சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இன்னொன்றை சொல்ல போகிறேன். சொன்னதை செய்யும் வரைக்கும் அப்படின்னு இந்த வசனத்தில் இடையில சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி நான் சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். சூப்பர். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். இன்னைக்கு மனுஷன் சொல்லிட்டு செய்யாமல் போயிடுவாங்க, அப்படிதானே? எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யாமல் போயிருக்காங்க? செய்வேன்னு சொன்னவங்க, தருவேன்னு சொன்னவங்க, கொடுப்பேன்னு சொன்னவங்க, கூட இருப்பேன்னு சொன்னவங்க இருந்திருக்கிறாங்களா? இல்லை. நாமும் கூட நிறைவேற்ற சொல்லிட்டு நாமளும் செய்யாமல் இருந்திருக்கோம், நாமளும் கொடுக்காமல் இருந்திருக்கோம், நாமளும் கூட இல்லாமல் இருந்திருக்கோம். உண்மைதானே? ஆமாம். ஆனால் சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அழகாக சொல்கிறார் பாருங்க, சொன்னதை செய்யும் அளவும். அப்படின்னா நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் செய்யும் வரைக்கும் அப்படின்னா அவர் செய்கிறவர். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை செய்கிறவர். வேதத்தில் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்துருக்கார். நிறைய தீர்க்க தரிசனங்களை உரைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கத்தர் சொன்னது. அந்த சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னா சொன்னதை செய்கிறவர். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட தேவ ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவர். சூப்பர். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். சொன்னதை செய்யும் வரை அப்படின்னா, சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னா, சொல்லுறதெல்லாம் செய்வார். மனுஷனை போல சொல்லிட்டு மனம் மாறுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, சொன்னதை செய்கிறவர். அப்படின்னா வேதத்தை நல்லா தேடி வாசித்து பாருங்க, என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்கிறவர் அல்லவா, சொன்னதை செய்கிறவர் அல்லவா, இப்படி இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். சரியா? நம்முடைய ஆண்டவருடைய நல்ல ஒரு குணாதிசயம். நம்ம ருசித்து பார்க்க வேண்டியது சொன்னதை செய்கிறவர். எத்தனை பேருக்கு சொன்னதை செஞ்சிருக்கார்? செஞ்சிருக்கார்களா? ஆமாம். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். ஓகே. நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ருசித்து பார் நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா.